ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெகி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ண ஒரு ஆளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேரை சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இவரை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். வேறு யாரும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ்னு சொன்ன உடனே அப்படியே சப்புனாயிட்டு இந்த வீடியோவை மாற்றிடுறேன், எனக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் தெரியும், இதில் நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு உங்களுக்கு தெரியாத இல்லை வெளியே வராத நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. இப்போ அவர் கராஜில் இது பண்ணார், அதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. அவர் இப்படி ஓப்பன் பண்ணார், அவர் ஆப்பிள் விட்டே துரத்துனாங்க, திரும்ப கம்பேக் கொடுத்தாரு, இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாம் தாண்டி அவரை பற்றி தெரியாத நிறைய விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு டைம்ஸ் பத்திரிகைக்கு. என்ன பத்திரிகை என்ன இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அப்படின்னா, வந்து அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவர் ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி தே மேட் லவ் அண்ட் அப்புறமேட்டு அவங்க கன்சீவ் இருப்பாங்க. கன்சீவ் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அப்பான்னு சொல்லி வந்து அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. உடனே அவங்க என்ன ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த குழந்தையை ஏற்க மறுத்திருப்பார். உடனே டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, 94% வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அப்பான்றது சொல்லி கோர்ட்லேருந்து இல்லை எல்லாத்துலேருந்தும் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. உடனே டைம்ஸ் பத்திரிக்கையிலேருந்து வந்து பேட்டி எடுப்பாங்க, நீங்கள் தானே இந்த மாதிரி குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து 94% நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் 6% வந்து 24 மில்லியன் பீப்புள்ஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி ஒரு கோளாறான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த குழந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீசா. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருப்பார். அந்த பர்சனல் கம்ப்யூட்டரோட பேர் பார்த்தீங்கன்னாலும் லீசா தான். அவருக்கு வந்து அந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் அதை ஸ்டார்டிங்லேயே ஏற்க மறுத்துட்டாரு அப்படின்றது வந்து யாருக்குமே இன்னும் புரியவே இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் லான்ச் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் பேர் பார்த்தீங்கன்னா லீசா தான். ஓகே, இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 1. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நம்ம எல்லாருமே இப்போ பிரபலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மேக் புக்காக இருக்கட்டும், மேக் ப்ரோ, இந்த மாட்டம் வந்து மேக் கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து ஆப்பிளோட சைட் ப்ராஜெக்ட். இது வந்து கன்சிடரே பண்ணாத ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நம்புவோமா? அதுதான் உண்மை. ஆப்பிள் வந்து மேக்கடாஷ், அதாவது இப்போ மேக்குன்னு இருக்கிறது தான் அப்போ மேக்கடாஷ், மேக்கடாஷை வந்து ஒரு சைட் ப்ராஜெக்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தது தான் வந்து மேக். இது மேலே வந்து ரொம்ப லவ் வச்சுருந்தது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஏன்னா அப்போ ஆப்பிள் நிறுவனத்தில் ஆப்பிள் 2 லான்ச் பண்ணிகிட்டு இருந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து சக்ஸஸ் அடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து தான் இந்த மேக்கடாஷ் ஹிட் அடிச்சிது. இதுக்கு முக்கியமான காரணமே ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண மார்க்கெட்டிங் கேம்பெயின் தான். அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு போக போக இந்த வீடியோவில், கடைசியில் சொல்கிறேன் அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் மேக்கடாஷ்ன்றது மேக் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆப்பிளால் ஒதுக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து மேக். இதுதான் உண்மை. சரி, ஓகே, இன்னொரு ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஐபாட் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளே ஐபாட் ரொம்ப விரும்பி விரும்பி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த ஐபாட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், நமக்கு தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஐபாட் இது பண்ணாருன்ட்டு. அந்த ஐபாட் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பொண்ணா. ஸ்டீவ் ஜாப்ஸோட பொண்ணுக்காக தான் ஐபாடை அவர் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், இப்படி தான் நான் நெட்டில் படித்தேன். என்ன படித்தேன் அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா மேக்கடாஷ் லான்ச் பண்ணுறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிளுக்கு கம்பேக் கொடுக்குறாரு. கம்பேக் கொடுத்து மேக்கடாஷ் லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஐபாடுன்ற ஒரு கான்செப்டே அவருக்கு புரியுது. எப்படி கிடைக்கிது அப்படின்னா, லீசாவுக்கும் அவருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது லீசா வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ஹெட்ஃபோனில் ஹெட்ஃபோன்லாம் சொல்லிட முடியாது, அந்த காலத்தில் டேப் ரிகார்டு, அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வச்சு பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு, நீ எப்பயுமே இதோட தானே இருக்க, நான் வேணால் உனக்கு ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிட்டு தருமோ, அதிலே 1000 சாங்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி உனக்கு நான் ஒரு டிவைஸ் ரெடி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து லீசாவிட்ட சொல்கிறாரு. உடனே லீசா உங்களால் இது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் இந்த ஐடியா அவருக்கு தோணுது. அதாவது மேக்கடாஷ் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அவருக்கு ஐபாடுன்ற கான்செப்டே அவருக்கு வந்து கண்டுபிடிக்கிறார். இதுதான் அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. இதில் ஐபாட்லேயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐபாட் கண்டுபிடிச்சிட்டாச்சு, ஐபாட் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓகே, டிசைனர்ஸ்ட்டே சொல்லியாச்சு ஐபாட் எனக்கு சின்னதாக வேணும், காம்பாக்டாக இருக்கணும், அதில் 1000 சாங்ஸ் இருக்கணும்ன்ட்டு. டிசைனர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி ஒரு ஐபாடை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க யார்கிட்ட, ஸ்டீவ் ஜாப்ஸ்ட்ட. ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறார். டிசைனர் புலம்புறாரு, என்னடா அடி இதுக்கு மேலே என்னால் சின்னதாக ரெடி பண்ணவே முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு
எடுத்து கத்திட்டு இருக்காரு, புலம்பிட்டுருக்காங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நடந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு எதுவுமே இல்லை, அப்படியே தூக்கி தண்ணி தொட்டியில் போடுறாரு. தண்ணியில் தொட்டியில் போட்டோனே வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல. பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். உடனே என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸ்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், என்னோடதுல வெயிட்டும் கம்மியாகும், ஹைட்டும் கொஞ்சம் இதாகும், ஸோ எனக்கு வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக கிடைக்கும்னு சொன்னோடனே டிசைன் அப்படியே மிரண்டாங்க, எப்படி இப்படி இப்படி யோசிச்சாரு அப்படின்ட்டு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஐபோடே நமக்கு சின்ன சின்னதாக இப்போ கிடைக்கிறது காரணம், அப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிற ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸையும் ரெடியூஸ் பண்ண நினச்சதுனால தான் இப்போ நமக்கு ஐபாடு மெலிசாக துண்டு மாட்டோம், துண்டு பேப்பர் மாட்டெல்லாம் இப்போ நமக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஐஃபோன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஐஃபோன்னா பிடிக்காத ஆளே கிடையாது. ஆனால் அட் த டைம் ஆஃப் ஐஃபோனோட டெவலப்மெண்ட் அப்போ ஆப்பிளில் ஏகப்பட்ட மென்டல் இஷ்யூஸ் நடந்துச்சு, ஏகப்பட்ட டைவர்ஸ் கேசஸ் நடந்துச்சு. ஆப்பிளில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் நிறைய பேருக்கு டைவர்ஸ் நடந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் அப்படின்னா வந்து ஐஃபோன் லான்ச் பண்ணும்போது இருந்த பீரியட் தான். ஏன்னா அந்த டைமில் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வேறு லெவல் மென்டல் ப்ரெஷரு, வீட்டுக்கு யாருமே போகவே இல்லை, எல்லோரும் ஆஃபீஸ்லேயே இருந்தனால நிறைய பிரச்சனை. டாப் எம்ப்ளாயீஸோட வைஃப்ஸ் நிறைய பேர் டைவர்ஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண ஒரு மோசமான வருஷம்தான் வந்து அந்த வருஷம். அதே மாட்டோம் அங்கே ஒரு டூ ஆர் டை கான்செப்ட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வச்சார். ரெண்டு டீமாக பிரித்தார், ஒரு டீம் சக்ஸஸ் பண்ணால் இன்னொரு டீமை ஃபுல்லாக டெர்மினேட், ஒரு டீம் இந்த டீம் ஜெயிச்சா அந்த டீம் கிடையாது அப்படின்ற மாட்டோம். ஒரு ரெண்டு டீமுக்கு ஆப்ஷன் கொடுத்தாரு, நீ ஐஃபோன் ரெடி பண்ணு, நீயும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. நம்மளால் நம்ப முடியுமா, ஐஃபோன் வந்து நடுவில் ட்ரிங் ட்ரிங்னு ஒரு பட்டன், அதாவது அந்த காலத்தில் இப்படி இழுத்து விடுவாங்கல்ல, இப்படி இழுத்து விட்டு இப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாட்டம் ஐஃபோன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த மாட்டம் ஒருத்தர் ஐஃபோன் ரெடி பண்ணிட்டு வந்தார், இன்னொருத்தர் வந்து டச்சில் ரெடி பண்ணிட்டு வந்தார். அந்த மாட்டம் ரெடி பண்ணிட்டு வந்தவங்க இப்போ ஹிஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது, டச்சில் ரெடி பண்ணிட்டு வந்தவர் தான் இப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்கார். இந்த மாட்டம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஏன்னா வந்து ஐஃபோன் டெவலப் பண்ண போகும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், ஐஃபோனில் வந்து நெட் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அப்போ வந்து பிளாக்பெரி சிஇஓ அண்ட் மைக்ரோசாஃப்டோட ஒரு கீ எம்ப்ளாயி இவங்க ரெண்டு பேருமே சிரித்தாங்க. சிரித்து ஒரு வீடியோவே இருக்குது ப்ரெஸ் மீட்டில், வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியவே மாற்றிட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறமேட்டு. பிளாக்பெரி சிஇஓவாக இருக்கட்டும், அந்த மைக்ரோசாஃப்டில் உள்ள கீ எம்ப்ளாயியாக இருக்கட்டும், அவங்க ஃபீல்டிலே கிடையாது. இது இப்பயும் நெட்டில் ஒரு வைரலாக இருக்கிற ஒரு வீடியோ தான், இது நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஐஃபோன் லான்ச். ஐஃபோன் லான்ச் ஆகும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு வேறு லெவல் ஒரு ஆப்பரேட் பண்ணுறாரு. கால் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிராங்க் கால் பண்ணுறாரு. ஸ்டார்பக்ஸுக்கு கால் பண்ணி, ஏமா இந்த மாட்டை இத்தனை 3000 பேர் இருக்கும் லான்ச்சில், இங்கே எல்லாருக்கும் காஃபி பார்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பார்சல் பண்ணி, நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், இந்த அட்ரஸ்க்கு எடுத்து டெலிவரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு கால் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் முன்னாடியும் அவர் வேறு லெவலில் ஃபன் பண்ணி ஒரு அலப்பரெல்லாம் பண்ணார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின் நான் சொன்னேன்ல, அவர் கம்பேக் கொடுத்துட்டார் மேக்கட்டாஷ் எப்படி பெருசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட மார்க்கெட்டிங் கேம்பெயின். அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட் த டைம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிளுக்கு கம்பேக் கொடுக்கும்போது ஆப்பிள் வந்து ஒரு அடிமட்ட லெவலில் இருந்துச்சு, ஒரு பாதாளத்தில் இருந்த ஒரு கம்பெனி. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒரு வேறு லெவல் ஜெயிண்ட் லெவலில் இருந்த கம்பெனி. 97% ஆஃப் த யூஎஸ் பீப்புள்ஸ் மைக்ரோசாஃப்ட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரெடி பண்ணுறாரு. என்ன கேம்பெயின்ன்றது தான் ட்விஸ்ட்டு. என்ன கேம்பெயின் அப்படின்னா, வந்து அவர் ரெண்டு கேரக்டர்ஸ் ரெடி பண்ணுறாரு. அந்த கேரக்டர்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் பிசி. இவங்க ரெண்டு பேரும் 4 வருஷமாக கேம்பெயின் பண்ணுறாங்க. 4 வருஷத்தில் என்ன கேம்பெயின் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்கோட பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்க மாட்டோம், அட்வான்டேஜ் மேக்கு தான் சிறந்த கம்ப்யூட்டர், மேக்கு தான் சூப்பரான ஆள், மேக்கு தான் நல்ல ஆள் அப்படின்ற மாட்டோம் மக்கள் மத்தியில் 4 வருஷமாக ஒரு புகுத்தலை புகுத்திடுவார். இந்த மாட்டம் ஒரு விஷயம் நடந்துடும். இந்த மாட்டம் நடந்தவுடனே கேம்பெயின் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு 97% ஷேர் உள்ள கம்பெனி, மார்க்கெட் கேப்பபிலிட்டி உள்ள கம்பெனியை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 4 வருஷத்தில் 47% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை ஆப்பிள் எடுத்துருவாங்க. இதுதான் வந்து அவரோட மார்க்கெட் கேம்பெயினோட ஒரு கிங்கு. அவர் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து அவர் ஹீஸ் நாட் அ கோடர், ஹீஸ் நாட் அ டிசைனர், அவர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஜெயிண்ட். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் என் பொருள், மற்றவங்கிட்டே இருக்கிறது என்கிட்ட இருக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பொருளாக இருக்கணும் என்னோடது அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணுற ஒரு ஆள் தான் ஸ்டீவ் ஜாப்ஸு. அவரை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாட்டோம் இந்த மாட்டோம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான டிஃப்ரெண்ட்டான நியூஸஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இந்த மாட்டோம் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜெகி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.